வெல்கம் டு தமிழ் கோட் சேனல் டெராஃபாம் இன் தமிழ்ல நம்ம சிக்ஸ்டீன்த் வீடியோவில் இருக்கிறோம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டெராஃபார்ம் இருக்கக்கூடிய லைஃப் சைக்கிள் ரூல்ஸை பற்றி தான் பார்க்கலாம் இருக்கிறோம் சரிங்களா ஆல்ரெடி நம்ம முதல் வீடியோவில் பார்த்துருந்தோம் டெராஃபார்ம் அப்படிங்கிறது ஒரு இம்யூட்டபிள் அப்ரோச்சில் தான் நமக்கு வந்து ரன் ஆகுதுன்னு பார்த்துருந்தோம் எப்படி வந்து ஆன்சிபில் வந்து மியூட்டபிள் அப்ரோச்சோ அது மாதிரி டெராஃபார்ம் வந்து ஒரு இம்யூட்டபிள் அப்ரோச்னு பார்த்தோம் அதாவது ஏதாவது நம்ம ரிசோர்ஸ் வந்து மாடிஃபிகேஷன் பண்ணுறோம் டெராஃபார்ம் வழியாக பண்ணுறோம் அப்படின்னா கம்ப்ளீட்டாக அந்த ரிசோர்ஸ் வந்து டெஸ்ட்ராய் ஆகிட்டு தான் என்ன பண்ணும் கிரியேட் ஆகும் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இம்யூட்டபிள் அப்ரோச் நம்ம பார்த்துருந்தோம் அந்த மாதிரி இம்யூட்டபிள் அப்ரோச் நம்ம பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா சில நேரங்களில் அதில் நம்ம வந்து சில ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும் அதாவது எனக்கு வந்து ரிசோர்ஸ் வந்து டெஸ்ட்ரா ஆகிட்டு கிரியேட் ஆகிறதுக்கு பதிலாக எனக்கு வந்து கிரியேட் ஆகிட்டு அதுக்கப்புறம் டெஸ்ட் ஆகணும் அப்படின்ற மாதிரி நமக்கு தேவை இருக்கும் சரிங்களா ஏன்னா நம்ம ப்ரொட் ப்ரொடக்ஷன் என்வயரமெண்ட்டில் எல்லா நேரத்துலையும் இந்த மாதிரி கான்செப்ட் நம்ம யூஸ் பண்ண முடியாது சரிங்களா அந்த மாதிரியான விஷயங்கள் நமக்கு தேவைப்படும் சரிங்களா அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லைஃப் சைக்கிள் ரூல்ஸ் அப்படின்றது கொண்டு வந்துருக்கிறாங்க இந்த நெஸ்டட் பிளாக் அப்படின்றாங்க இதை வந்து நம்மளுடைய ரிசோர்ஸ் பிளாகில் வந்து நம்ம ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா இதை நம்ம வந்து அச்சீவ் பண்ண முடியும் அது நிறைய விதமான ரூல் இருக்குது ஒரு மூணு ரூல் இருக்கு சரிங்களா ஃபர்ஸ்ட் ரூல் தான் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி நம்ம ஏதாவது டெஸ்ட்ராய் பண்ணுறோம் நம்ம ரி மாடிஃபிகேஷன் பண்ணுறோம் அப்படின்னா டெஸ்ட்ராய் பண்ணிட்டு கிரியேட் பண்ணுறதுக்கு பதிலாக நமக்கு வந்து ஃபஸ்ட்டு கிரியேட் ஆகி வச்சிட்டு தென் வந்து டெஸ்ட்ராய் ஆகணும் அப்படின்ற மாதிரி நம்ம என்ன என்ன பண்ணலாம் இந்த ஃபர்ஸ்ட் ரூல் வந்து நம்ம இது பண்ண முடியும் சரிங்களா அதாவது கிரியேட் பிஃபோர் டெஸ்ட்ராய் அப்படின்றது ஈக்குவல் டு ட்ரூ அப்படின்னு சொல்லி பூலியின் கான்செப்ட்டில் ட்ரூ ஆர் ஃபால்ஸில் வந்து ட்ரூ கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த அந்த ரிசோர்ஸ் மட்டும் உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா ஃபஸ்ட் ஏதாவது நம்ம சேஞ்சஸ் பண்ணுறோம் அப்படின்னா சேஞ்சஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து உங்களுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு கிரியேட் ஆகிட்டு தென் தான் என்ன பண்ணும் டிஸ்ட்ராய் பண்ணும் இந்த மாதிரி ஒரு ரூல் வந்து நம்மள ஆட் பண்ண முடியும் செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா இது மட்டும் இல்லை செகண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரிவென்ட் டிஸ்ட்ராய் அதாவது நம்ம வந்துட்டு ஏதாவது எதாவது டிஸ்டெஸ்ட்ரை பண்ணுறதுலேருந்து என்ன என்னால் ப்ரிவெண்ட் பண்ண முடியும் எப்படி நம்ம வந்துட்டு ஏடபிள்யூஸில் வந்துட்டு ஒரு கிரியேஷன் டெர்மிஷன் ப்ரொடக்ஷன் பண்ணுறோம் இல்லையா ஆடிஸில் ஈசி எல்லா இடங்களையும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி டெர்மிஷன் ப்ரொடக்ஷன் இருக்கும் உங்களுக்கு அதை எனபிள் பண்ணி அது ஒன்ஸ் அதை டிசேபிள் பண்ண முடியும் பண்ண பிறந்தால் நம்மளால் என்ன பண்ண முடியும் அதை வந்து டிஸ்ட்ராய் பண்ண முடியும் கரெக்டாக டெர்மினேட் பண்ணுவோம் அதே கான்செப்ட் இங்கேயே வந்து இந்த லைஃப் சைக்கிள் ரூல்ல ஒரு ரூல் இருக்கு அதாவது ப்ரிவென்ட் டிஸ்ட்ராய் அப்படின்றது வந்து நம்ம ட்ரூ கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளால் என்ன பண்ண முடியும் ஆக்சிடென்டால யாராவது ஒருத்தர் டிஸ்ட்ராய் கமாண்டை கொடுக்குறதுக்கான வாய்ப்பு கொடுத்த உடனே உங்களுக்கு எர அடிச்சிடும் சரியா அந்த மாதிரி வந்து ஒரு ரூல் ரூல் உங்களால் ஆட் பண்ண முடியும் லைஃப் சைக்கிள் ரூல்ல வந்துட்டு டேட் வந்து பார்த்தீங்கன்னா இக்னோர் சேஞ்சஸ் அதாவது சம்டைம்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ ரீசீட்டில் வந்து நிறைய டேக் வந்து நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம் சம்டைம்ஸ் அந்த டேக் யாராவது சேஞ்ச் பண்ணுறாங்க அப்படின்னா அந்தது வந்து எனக்கு வந்து மாடிஃபிகேஷன் ஆகக்கூடாது அது வந்து இக்னோர் பண்ணிக்கோ அப்படின்றது இருக்கு எனக்கு அந்த சேஞ்சஸ் வந்து இக்னோர் பண்ணிக்கோ அதை வந்து எனக்கு அப்ளை பண்ண வேணாம் அப்படின்ற இடத்துல நம்ம என்ன பண்ணலான்னா அதை இக்னோர் பண்ண முடியும் சரிங்களா இதெல்லாம் டீட்டெயிலாகவே டெராஃபோம் உடைய டாக்குமெண்ட் பேஜில் வந்து உங்களுக்கு வந்து இருக்குது லைஃப் சைக்கிள் மெட்ட டேட்டா அப்படின்னு சொல்லி மெட்டா ஆர்க்குமெண்ட் அப்படின்னு சொல்லி இது எல்லாமே இந்த மூணுக்கும் டீட்டெயிலான அதுக்கான எக்்ப்ளனேஷன் ப்ளஸ் எல்லாமே சிண்டெக்ஸ் அண்ட் ஆர்குமென்ட்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க சரிங்களா இதில் நீங்கள் பார்த்த மாதிரி கிரியேட் பிஃபோர் டெஸ்ட்ராய் ப்ளஸ் ப்ரெவென்ட் டெஸ்ட்ராய் தென் வந்து பார்த்தீங்கன்னா இக்னோர் சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம் இதை தான் நம்ம வந்து நீங்கள் வந்து ஒரு டெமோ வந்து பார்க்கலான்னு இருக்கிறோம் சரிங்களா ஆல்ரெடி நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய நம்மளுடைய கான்ஃபிகேஷன் ஃபைலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஈஷூடு இன்சன்ஸ் அதில் வந்து ஒரு எலாஸ்டிக் ஐபி அட்டாச் பண்ணுறது ப்ளஸ் ஒரு செக்யூரிட்டி குரூப் ஆட் பண்ணி அந்த செக்யூரிட்டி குரூப்பில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம அந்த எலாஸ்டிக் கைப்பை வந்து ஒயிட்லிஸ் பண்ணுறோம் இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா டெராஃபார்ம் ஸ்டேட் கமாண்ட் யூஸ் பண்ணி லிஸ்ட்டுன்னு கொடுக்குறேன் என்னென்ன ரிசோர்ஸ்லாம் நம்ம வந்துட்டு மே ஸ்டேட் ஃபைல் இருக்குது அப்படின்றத பார்க்குறதுக்காக ஸ்டேட் கமாண்ட் யூஸ் பண்ணி லிஸ்ட்டு கொடுக்குறோம் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நம்ம வந்து ஒரு எலாஸ்டிக் ஐபி மேனேஜ் பண்ணுறோம் ப்ளஸ் அதை அதை அசோசியேஷன் பண்ணியிருக்கிறோம் ப்ளஸ் ஒரு ஈஸி டு இன்சூரன்ஸ் ரன் ஆகிட்டு இருக்குது ப்ளஸ் அதில் வந்து அலோ ஐபி அதில் வந்து செக்யூரிட்டி வந்து நம்ம ஆட் பண்ணியிருக்கிறோம் சரியா இது எல்லாமே பண்ணி இது எல்லாமே நம்மகிட்ட வந்து இருக்குது ஸ்டேட் ஃபைலில் வந்து லிஸ்ட்டில் இருக்குன்னு பார்க்குறோம் ஓகேவா இங்கே நீங்கள் பார்த்த மாதிரி நீங்கள் இந்த ரிசோர்ஸில் போனீங்கன்னா தெரியும் ஒரு இன்சூரன்ஸ் ஒகே ரீஜனில் ஒரு இன்சூரன்ஸ் ரன் ஆகிட்டு இருக்கு ஒரு எலாஸ்டிக் கப்பி இருக்குது ப்ளஸ் ஒரு செக்யூரிட்டி குரூப் வந்து என்ன இருக்கு அந்த எலாஸ்டிக் கேபி வந்து ஒரு எயிட்டி போர்ட்டில் நம்ம வந்து உங்களுக்கு கான்ஃபிகேஷன் ஃபைலில் நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் ஓகேவா இப்போ பார்த்திங்கன்னா ஒரு டி டூ மைக்ரோவில் இன்சூரன்ஸ் கிரியேட் பண்ணிக்கிறோம் அதில் எலாஸ்டிக் கப்பி வந்து கிரியேட் பண்ணிவிட்டு தென் வந்து பார்த்திங்கன்னா அதை அசோ அசோசியேஷன் பண்ணுறோம் தென் வந்து ஒரு செக்யூரிட்டி குரூப் வந்து டிசிஐஃப் அண்ட் எஸ்ஜின்னு சொல்லி கிரியேட் பண்ணுறோம் அது வந்து அதில் எயிட்டி எயிட்டி போட்டை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் ஓப்பன் பண்ணி அதில் இதை இன்புட்டாக கொடுக்குறோம் இந்த செக் நம்மளோட எலாஸ்டிக் இப்போ வந்து இன்புட்டை கொடுத்து ஓப்பன் பண்ணுறோம் ஓகேவா இதுதான் வந்து ஆல்ரெடி க்ரியேட் பண்ணிட்டோம் இப்போ ரிசோர்ஸ் ரன் ஆகிட்டு இருக்குது இப்போ சே இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் டி சைஃபன் எஸ்ஜின்னு சொல்லி ஒரு செக்யூரிட்டி குரூப் எல்லாமே உங்களுக்கு வந்து கிரியேட் ஆகிடுச்சு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த செக்யூரிட்டி குரூப்புடைய நேம் வந்து நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம் சரியா செக்யூரிட்டி குரூப்புடைய நேம் வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா சேஞ்ச் பண்ண போகிறேன் நான் ஓப்பன் பண்ணி ஒரே நிமிஷம் ஓகே இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நம்ம செக்யூரிட்டி குரூப்போட நேம் வந்து நான் என்ன பண்ணுறேன் சேஞ்ச் பண்ணுறேன் இப்போ டிசி அப்படின்ற நேம் வந்து டிசி ஐஃபன் எஸ்ஜின் அப்படின்ற நேம் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஓகேவா டெமோ அப்படின்னு நான் மாற்றேன் ஓகேவா டெமோ ஐஃபன் அப்படின்னு சொல்லி மாற்றிட்டு நான் சேவ் பண்ணுறேன் ஓகேவா செக்யூரிட்டி குரூப்போட நேம் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிட்டோம் இப்போ நான் போய்ட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா டெராஃபார்ம் அப்ளை ஓகேவா பிளான்லாம் கொடுத்து நான் செக் பண்ணல டேரெக்டாக வந்து அப்ளை கொடுக்குறேன் ஆல்ரெடி நம்ம செக்யூரிட்டி குரூப் வந்து என்ன நேமில் கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறோம் ஐஃபன் எச்ஜின்னு க்ரியேட் பண்ணிக்கிறோம் கரெக்டாக இப்போ நான் வந்துட்டு அதை வந்து டெமௌன் மாற்றிருக்கிறேன் ஓகே ஓகே ஸ்டேட் ஃபைல் ப்ளஸ் அங்கே செக் பண்ணி பார்க்குது ஓகே இப்போ சைன்ஸ் வந்து உங்களுக்கு காட்டுது ஒன்று ஆடு ஒன்று டிஸ்ட்ராய் அப்போ நம்ம இருக்குன்னு பார்த்த மாதிரி அதை டிஸ்ட்ராய் பண்ணிவிட்டு திருப்பி வந்து கிரியேட் பண்ண போகுது இப்போ வந்து எஸ் கொடுக்குறேன் எஸ் கொடுத்தோடனே இந்த ஸ்டெப்ஸ் வந்து நீங்கள் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு தெரியும் இப்போ நான் எஸ் கொடுக்குறேன் பாருங்கள் உங்களுக்கு ஃபஸ்ட்டு டெஸ்ட்ராய் தான் நடக்குது டெஸ்ட்ராய் பண்ணிட்டுருக்கு அங்கே போய் பார்த்தீங்கன்னா உடனடியே என்ன இருக்குன்னு அந்த டிசி வந்து காலி ஆயிடும் டிசி ஐஃப் எனர்ஜி வந்து முடிஞ்சிச்சு தென் ஆட்டோமேட்டிக்காக டெமோ வந்துருச்சு ஏன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட்ராய் பண்ணிவிட்டு தென் கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு ஓகே கிரியேஷன் அப்போ டெஸ்ட்ராய் முடிஞ்சு அதுக்கப்புறம் கிரியேஷன் முடிஞ்சிருச்சு இப்போ இந்த மாதிரி இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இப்போ மாற்றிடலாம் நம்ம வந்துட்டு இப்போ லைஃப் சைக்கிள் வந்து அந்த ரிசோர்ஸ் பிளாக்குள்ளே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த பர்டிகுலர் ரிசோர்ஸ் பிளாக் நம்ம இதை பண்ணணும் சரியா செக்யூரிட்டி குரூப் டெமோ இதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணுறோன்னா லைஃப் சைக்கிள் லைஃப் சைக்கிள் கொடுத்துட்டு இதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு இதில் முதல் ரூல் நம்ம பார்த்த மாதிரி கிரியேட் பிஃபோர் ட்ரெஸ்டை இதை நான் என்ன பண்ணுறேன்னா காப்பி பண்ணிக்கிறேன் ஓகே கொடுத்துட்டு தென் வந்து நான் அதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன் இந்த இதை நெஸ்டேட் ப்ளாக்ன்றோம் இல்லையா இதை நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஓகே இது மட்டும் பண்ணக்கூடாது இப்போ நான் திருப்பி வந்து டிசி மாற்றுறேன் ஏன்னா இப்போ டெமோ மாற்றி நம்ம அப்ளை பண்ணிட்டோம் இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த லைஃப் சைக்கிள் நெஸ்டேட் ப்ளாக் நம்ம ஆட் பண்ணோம் இல்லையா இப்போ நான் இங்கே போயிட்டு நான் வந்து டிசி அப்படின்னு சொல்லி பழையபடி நான் மாற்றுறேன் சரியா மாற்றிட்டு ஓகே இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா டெராஃபார்ம் வந்து அப்ளை கொடுக்குறேன் இப்போ நம்ம கொடுத்துட்டு இருந்த இப்போ நம்ம ஆட் பண்ணி இல்லையா அதனால் என்ன நடக்கும் அப்படின்னா நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து கிரியேட் பண்ணிவிடும் கிரியேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணும் நம்ம லைஃப் ஸ்கில் வந்து ஆட் பண்ணிட்டோம் ஓகே அதே சேம் திங் தான் கேட்குது ஒன் டெஸ்ட்ரை ஒன் ஆட் அதை டெஸ்ட்ரை பண்ணிட்டு ஆட் பண்றேன் ஆனால் எஸ் கொடுக்குறேன் நம்ம உள்ள வந்து நெக்ஸ்ட் டெப்ல வந்து நம்ம ஆட் நம்ம எஸ் கொடுத்துட்டு எடுத்த உடனே உங்களுக்கு வந்து என்ன பண்ணுங்கள் கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிடும் டெஸ்ட்ராய் பண்ணாது பார்த்திங்கன்னா கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு நீங்கள் அங்கேயும் போய் பார்க்கலாம் நீங்கள் லைவ்லேயே பார்த்தீங்கன்னா பக்கத்தில் டெமோ இருக்கும்போதே உங்களுக்கு வந்து டிசி வந்துடும் பார்த்திங்கனா டெமோ இருக்கு அதுக்கு இடையில் என்ன பண்ணிடுச்சு டிசி வந்துடுச்சு ஒன்ஸ் இது முடிச்ச உடனே என்ன பண்ணணும் அதுக்கப்புறம் டெஸ்ட்ரைப் பண்ணணும் இப்போ போய் பாருங்க டெஸ்ட்ரை பண்ணிகிட்ருக்கு இப்போ போய் பாருங்கள் உங்களுக்கு வந்து டிசி வந்துருச்சு அப்போ டெமோ கிரியேட் பண்ணி வச்சுட்டு டெமோ ஐஃபன் எஸ்ஜி அப்படின்ற செக்யூரிட்டி குரூப் க்ரியேட் பண்ணி வச்சுட்டு தென் வந்து என்ன பண்ணுது இதை டெஸ்ட்ரை பண்ணுது ஓகேவா சாரி அதான் டிசி கிரியேட் பண்ணி வச்சுட்டு டெமோ வந்து உங்களுக்கு வந்து டிஸ்ட்ராய் பண்ணுறது அப்போ ஏரி ஒரு புதுசாக நம்ம கிரியேட் பண்ணி வச்சுட்டு தென் வந்து உங்களுக்கு இது அப்படியே ரிவர்சல் நடக்குது தெரியுது உங்களுக்கு கிரியேஷன் நடந்துட்டு தென் வந்து என்ன நடக்குது டிஸ்ட்ராய் நடக்குது அப்போ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ண முடியும் லைஃப் சிக்கல் ரூல் வச்சு நம்ம வந்துட்டு இது பண்ண முடியும் தென் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ப்ரிவென்ட் பண்ணுறது இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா தென் அகைன் ஃபைல் ஓப்பன் பண்ணி நம்ம நெக்ஸ்ட் ரூல் வந்து பார்த்திங்கன்னா ப்ரிவென் பண்ணுறது இதை வந்து நம்ம ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா காப்பி பண்ணிக்கிறேன் காப்பி தென் நம்முடைய நெஸ்டர் பேக்கில் போயிட்டு இந்த இதை கமெண்ட் பண்ணிவிட்டு கீழே என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதை ஆட் பண்ணிடுறேன் ஓகேவா ஓகே ஆட் பண்ணிட்டேன் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா டெராஃபார்ம் அப்ளை கொடுக்குறீங்க கொடுக்குறீங்க அப்படின்னா நமக்கு வந்து அப்ளை ஆகாது ஏன்னா நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம் அப் சாரி அப்ளை இல்லை டெஸ்ட்ராய் சொல்கிறேன் டெஸ்ட்ராய் கொடுத்துருக்குறோம் இப்போ நம்ம டெஸ்ட்ராய் பண்ணுறோம் அப்படின்னா இது டெஸ்ட்ராய் வந்து கம்ப்ளீட்டாக என்யர் ரிசோர்ஸ் ஆல் எல்லா கான்ஃபிகேஷன் ஃபைல் நம்ம ஒன்று தான் வச்சுருக்கோம் அந்த ஒரு ஃபைலில் நம்ம என்ன பண்ணுறோம் நாலு ரிசோர்ஸ் வந்து நம்ம வந்து மேனேஜ் பண்ணுறோம் இப்போ நம்ம டெஸ்ட்ரை கொடுத்தா கம்ப்ளீட்டாக ரிசோர்ஸ் வந்து இதுதான் ஆனால் நம்ம ஒரே ஒரு ரிசோர்ஸ்க்குள்ள தான் நெஸ்ட் பிளாக் என்ன ஆட் பண்ணிக்கிறோம் ஆனால் நம்ம இப்போ கொடுத்தோன்னு பாருங்க நம்ம உடனே அடிக்கும் ஓகேவா சாரி தப்பாக போட்டிருக்கிறோம் ஓகே ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஓகே டிஆர்ஓ ஒஐ ஓகேவா போட்டிருக்கேன் கொடுத்தீங்க அப்படின்னா உடனே உங்களுக்கு எரர் அடிச்சுட்டு சொல்லும் டெஸ்ட்ரைப் பண்ணாது ஏன்னா ஒரு இடத்துல நம்ம நெஸ்டர் ப்ரிவென்ட் பண்ணியிருக்கிறோம் இல்லையா தெரியாது உங்களுக்கு அப்போ இன்சூரன்ஸ் கிட்னா டிஸ்ட்ராய் பண்ண முடியாது அப்படி சொல்லுது ஏன்னா நம்ம வந்து லைஃப் சைக்கிள் வந்து ப்ரிவெண்ட் பண்ணி ஆட் பண்ணிருக்கிறோம்னு அர்த்தம் அப்போ இந்த மாதிரி அதில் வேணா நம்ம வந்து டார்கெட் யூஸ் பண்ணி பண்ணுறதுக்குன்னா இது பண்ணுறாங்க பிளான் வந்து யூஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க ஆனால் எனவே நம்மள பண்ண முடியாது டேரெக்டாக உங்களால் டிஸ்ட்ரைப் பண்ண முடியாது அப்போ இந்த மாதிரி ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் இந்த ரூலை வந்து நம்ம யூஸ் பண்ண முடியும் செகண்ட் ரூலை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் டிஸ்ட்ராய் பண்ணுறது ஆக்சிடென்ட்டாக நம்ம எதாவது டெலிஷன் பண்ணுறதுக்கான சுச்சுவேஷன் இருக்கு இல்லையா அப்போ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்போ வந்து நம்ம இந்த இதை யூஸ் பண்ணி நம்ம வந்து ப்ரிவெண்ட் பண்ணிக்கலாம் ஓகேவா இது ஒன்ஸ் இதை ரிமூவ் ப இதை மாற்றினா மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும் நம்மளால் வந்து டெஸ்ட்ராயே பண்ண முடியும் சரியா இது வந்து பார்த்திங்கன்னா செகண்டு தேர்ட் வந்து பார்த்திங்கன்னா இக்னோர் சேஞ்சஸ் இதுக்கான டாக்குமெண்டேஷன்லேயே பார்ப்போம் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இக்னோர் சேஞ்சஸ் வந்து இப்போ ஏதாவது நம்ம வந்து இதில் கொடுத்துருக்காங்க இல்லையா டேக் வந்து நம்ம வந்து இப்போ லைஃப் சைக்கிள் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் இது வரைக்கும் நம்ம ஆட் பண்ணது இல்லாமல் லைஃப் சைக்கிளில் வந்து இக்னோர் சேஞ்சஸ் கொடுத்து என்ன சேஞ்சஸ் இப்போ டேக் வந்து நம்ம கொடுத்துருக்குறோம் அப்படின்னா அந்த டேக்கில் பண்ணக்கூடிய சேஞ்சஸ் என்ன பண்ணணும்னா இக்னோர் பண்ணிவிடும் அதில் பண்ண சேஞ்சஸை எடுத்துக்கிறாது உங்களுக்கு வந்து அதை எடுத்துகிட்டு போய்ட்டு அப்ளை பண்ணாது இப்போ நம்ம வந்து ஒரு டேக் வந்து கொடுக்குறீங்க ஒரு கீ அண்ட் வேல்யூ கொடுக்குறோம் அந்த வேல்யூ நம்ம வந்து மாற்றுறோம் சரி அப்போ வெப்செர்வர் அப்படிங்கிறத வெப்சர் ஒன் அப்படின்னு ஒன்று மாற்றுறோம் அப்படின்னா அந்த இது என்ன பண்ண என்ன பண்ணாதுன்னு அப்படிங்கன்னா அந்த அந்த சேஞ்சஸை உங்களுக்கு எடுத்துகிட்டு போகாது உங்களுக்கு வந்து அதை வந்து இக்னோர் பண்ணிடும் அந்த மாதிரி நம்மளால் என்ன பண்ண முடியும்னா இக்னோர் பண்ண முடியும் ஓகேவா அப்போ த்ரீ அண்ட் ஆஃப் ரூல் வந்து நம்ம பார்த்துருக்குறோம் இந்த தேர்ட் ரூல் நம்ம லைவ்ல பார்க்கல ஆனால் நம்ம வந்து யூஸ் பண்ண முடியும் சரியா இதுதான் அதோடய இது நம்ம டேக் வந்து கொடுத்துட்டோம் அப்படின்னா டேக் லெட்டர் எல்லாமே இக்னோர் பண்ணிவிடுவோம் உங்களுக்கு வந்து சரியா ரெண்ட வந்து லைவில் வந்து பார்த்துருக்குறோம் ஓகேவா அப்போ நம்ம வந்து லைஃப் சைக்கிள் ரூல் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று வந்து ஃபஸ்ட்டு அதாவது பிஃபோர் டெஸ்ட் பிஃபோர் கிரியேட் பண்ணுறது அதாவது பிஃபோர் டெஸ்ட்ராக் முன்னாடி கிரியேட் பண்ணுற ரூல் வந்து நம்ம ஆட் பண்ணுறது ட்ரூன்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு க்ரியேட் ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் நான் டெஸ்ட்ராய் பண்ணணும் நம்ம பார்த்தோம் ஏதாவது மாடிஃபிகேஷன் பண்ணுறோம் அப்படின்னா தென் ப்ரிவெண்ட் டெஸ்ட்ராய்ட்லேருந்து ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கான ரூலும் நம்ம ஆட் பண்ணி பார்த்துருக்கிறோம் தேர்ட் வந்து ஏதாவது சேஞ்சஸ் வந்து இக்னோர் பண்ணுறது எனக்கு அந்த பர்டிகுலர் ரிசோர்ஸ் பிளாக்கில் நடக்கக்கூடிய சேஞ்சஸை இக்னோர் பண்ணிவிடு அதை எனக்கு எடுத்துகிட்டு போய்ட்டு அப்ளை பண்ணாத அப்படின்றதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணலாம்னா இக்னோர் சேஞ்சஸ் வந்து யூஸ் பண்ண முடியும் இக்னோர் கொடுத்துட்டு அது என்னென்ன அதை வந்து நம்ம ஆட் பண்ணணும் டேக் வந்து மோஸ்ட்லி வந்து டேக் யூஸ் பண்ணுறாங்க அந்த மாதிரி நம்ம என்ன தேவை அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஓகேவா ஓகே இன்றைக்கி ரொம்ப ஒரு முக்கியமானது வந்து பார்த்துருக்கிறோம் முக்கியமான ஒரு டேரஃபாம் உடைய ஃபியூச்சர் வந்து பார்த்துருக்கிறோம் லைஃப் சைக்கிள் ரூல்ஸ் வந்து எப்படி நம்ம யூஸ் பண்ணுறோன்னு பார்த்துருக்குறோம் சரிங்களா நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் டேரஃபாமோடைய இன்னொரு ஃபியூச்சர் வந்து பார்க்கலாம் தேங்க்யூ பாய்